நீதான் கழுத்துல மாலை போட போற, நான் எத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கேன், இப்ப இந்த உரிமாலைய போட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? பாண்டி, எப்ப என் கழுத்துல மாலை போட போற? அது எங்க அம்மா போய் கேளு. நீ தானே என்ன கட்டிக்க போற? இதுல உங்க அம்மா வேற கேக்கணுமா? டேய் பங்காளி, மறு குழந்தை சமைஞ்சதுக்கு மரப்பு கட்டினவன் நீ, அவளை கட்டிக்க போற முறமாப்பிள்ள நீ, அவ மேல கைய வச்சு எவனோ ஒருத்தன் ஆலோலம் பாடுறான், நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கெல்லாம் எதுக்குல வேட்டி? பேசாம சின்ன ஆள் பட்டு சேலையை வாங்கி இடுப்புல கட்டிக்க. அண்ணே, சேலையை வாங்கி என் இடுப்புல கட்டுறனா, இல்ல தாலிய வாங்கி அவ கழுத்துல கட்டுறனான்னு நாளைக்கு காலைல பார். என்ன அது, வீட்ல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு? ஏ கணவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தை. அத்தையா? பின்ன என்ன, நான் உங்க மகனத்தானே கட்டிக்க போறேன், அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தை தான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது, வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன், உங்க மகன்ட்ட சொல்லி சட்ட போட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க, உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன், வருஷத்துக்கு ஒண்ணு சத்தம் போடுவேல்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான், அது அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம். ஆமா, சொல்லாத நேரம் காலம். ஏன் கூட சமைச்சவளுங்கெல்லாம் வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியிறாளுங்க. நான் அந்த வீசுன கையும் வெறும் கையுமா திரியிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகுல அத்தை. ஒண்ணு, உங்க மகன்ட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க, இல்ல அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவ. முறமாப்பிள நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா, எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவடி பண்ணிட்டு விடுறாவள? பொடி கழுத, வாடினா வாடி. என்னப்பா உங்க ஆத்தா தலைதறிக்கு ஓடியாற? என்னம்மா, ஏன் இப்படி ஓடியாற? பாண்டி, பாவப்பா, அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி, அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? ஒண்ணு, உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும், இல்ல நான் தாம்பு கயிறுல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா, அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும், தாலி வாங்கிட்டு போற முடியும். வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா, ஏய், இங்க வந்த யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். கை இருந்ததுன்னு தாலி கட்டுவ? கை விட்டுங்கடா. Oh!
மறிக்கொழுந்து என்னடி வாய திறந்த மூட மாட்ட வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்ப, இப்ப என்னாச்சு? என்ன மாதிரி கொடுத்து கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பைத்தியம், நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணு கிடைக்கிறதா பாக்கியம்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு புண்டாட்டியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். உள்ள வந்ததும் நான் கைய புடிச்சதும் நீ பயந்து நடுங்கி போய் பால் சொம்ப கீழே போட்டதும் அப்புறம் நான் என்னடி என்னமோ முந்தா ராத்திரி சமைச்ச மாதிரி இப்படி வைக்கப்படுற என்ன என்னத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஞாபகம் வந்துருச்சு. யாரா நீங்க? அம்மா, 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 அம்மா,
பாண்டி 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 மறிக்கொண்டா சாகல உங்க மனைவியா சாகர அதுவும் உங்க மனிதன் சாகர இதை விட என்னங்க வேணும் எனக்கு ஐயோ என் குடும்ப விளக்க அணைச்சிட்டானுங்களே Oh, my God.